தொண்டர்களை முருகப்பெருமான் கைவிட மாட்டார் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மேலும் ஒரு ஆசை அறிவுரை வேணும். தொண்டர்கள் தொடர்ந்து தர்மம் செய்வதற்கு ஆசான் அவர்களிடத்திலே நாம் ஆசை அறிவுரை கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயம் கைவிட மாட்டான் முருகன். இங்கே இருக்க தொண்டர்கள் சொல்றேன், நிச்சயம் கைவிட மாட்டான். என்னை என்னாச்சு எகழ்ந்து பேசுகிறான் ஒரு வெள்ளாத சொல்லுங்க. நான் சொல்கிறேன், என்னை எகப்பொழுது எகழ்ந்து பேசினாலும் சரி நான் தாங்கிக்கிறேன். ஏடா பிள்ளை நல்ல பிள்ளை தான், நம்ம பிள்ளைடா எகழ்ந்து பேசிட்டான் போடா போடும். நம்ம எல்லாம் இகழ்ந்து பேசுகிறவனுக்கு அருள் செய்யக்கூடியவன். யாரை எகழ்ந்து பேசினால் மனசை வச்சுக்க மாட்டேன். வாய்யா என்ன இருந்தால் ரெண்ட குறை இருக்கலாம், ஆனால் மனுஷன் தானே, உடையில மன்னிப்பு கேட்போம். ஆனால் கைக்கு விட மாட்டான் தொண்டர்களை. இந்த சங்கம் யாரையும் கை விட மாட்டான். வந்துட்டால் நிச்சயம் கை நிச்சயம் கைவிட மாட்டான். அவருக்கு அவரோட ஆட்சி உண்டு. நான் வந்து உலக நன்மைக்கு தான்ப்பா, நீ யாரும் நினைக்காதே, நான் உலக நன்மைக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு அது முருகன் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தான். ராமலிங்க சாமிகள் பெரிய பெரிய மகான்கள் அவன் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான். தொட்டு செய்ய மகனேனா தொட்டு செய்துட்டு வரேன். எனக்கா செஞ்சுக்கிறது இல்லை, அவனுக்கு செஞ்சுருக்கீங்க. நான் கேட்டலை, நான் பாவிதான் தாயே, நீயே புண்ணியவாப்பா, இந்த பாவின்மார் கருணை கட்டு தாயின்னு கேட்டலவா, அதுக்கு தான் இந்த மலர்கள். இந்த மலர் அவன் போட்டது, நானாக போட்டிருக்கேன், அவன் போட்டிருக்கான். அவன் தான் அள்ளி அள்ளி போடுறான். நான் மனசுக்குள்ள நினச்சேன், நான் மனசால் மலர்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு ஒரு கூட மலர் போடுவோம், காசு பார்க்க மாட்டேன், மனசாலேயே போட்டுக்கிட்டு இருப்போம். இதுதான் உபாயம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.